வணக்கம் மக்களே, வங்கி வாடிக்கையாளர்களுக்கு வெளியான ஒரு முக்கியமான தகவல். அப்படி என்னடா முக்கியமான தகவல் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுமைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாம இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நம்ம வந்து வங்கிக்கு வந்து எந்த ஒரு சூழலையும் போகாம இருக்க முடியாது. எப்படி அப்படின்னா, பணத்தை டெபாசிட் பண்றதுக்கோ அல்லது எடுக்கிறதுக்கோ இந்த மாதிரி ஏடிஎம் மிஷின்கள் வந்தாலுமே நகைக்கடன், மற்ற கடன்கள், மற்ற ஒரு சில விஷயங்காடி நம்ம கண்டிப்பாக வங்கி கிளைக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, வங்கிகள் வந்து அன்னைக்கு வேலை நாள் இருக்குதா, அன்னைக்கு லீவ் விடுமுறையா அப்படின்னு தெரியாம நிறைய நபர்கள் வங்கிக்கு போய் திரும்பி வர்றாங்க. இதை வந்து தடுக்கணும், அதாவது மக்களுக்கு வந்து அலைச்சலை கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு முதல் நாள், அதாவது முதல் நாள் அன்னைக்கு இந்த மாசம் எத்தனை நாள் வங்கிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற லிஸ்ட்டை கொடுத்துருவாங்க. இது வந்து மாநிலங்களுக்கு மாநிலம் வேறுபடும். இப்போ நம்ம தமிழகத்துக்கு வந்து ஒரு பண்டிகை இருக்கு அப்படின்னா கேரளாவில் அன்னைக்கு வந்து பண்டிகை இருக்காது, அன்னைக்கு அந்த பேங்க் ஆனது ஒர்க்கிங் டேஸ்ல இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மே மாதத்தில் மொத்தமாக எத்தனை நாட்கள் விடுமுறை பார்த்தோம்னா, மே 1 இன்னைக்கு பார்த்தீங்க திங்கக்கிழமை, அன்னைக்கு மே தினம் அப்படிங்கிறனால இன்னைக்கு வங்கிகள் புறம் லீவு. அடுத்து மே 5 வெள்ளிக்கிழமை புத்த பூர்ணிமா அப்படிங்கிற பண்டிகை கொண்டாடப்படுது. இதனால பார்த்தீங்கன்னா நிறைய மாநிலங்களுக்கு வங்கிகள் விடுமுறை விட்டுருக்கிறாங்க. மே மாதம் 7 ஞாயிற்றுக்கிழமை, மே 9 செவ்வாய்க்கிழமை ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்த நாள், மே 13 சனிக்கிழமை அதாவது 2 சனிக்கிழமை, மே 14 ஞாயிற்றுக்கிழமை, மே 16 செவ்வாய்க்கிழமை சிக்கிம் தினம், மே 21 ஞாயிற்றுக்கிழமை, மே 22 திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா மகாராணா பிரதாப் ஜெயந்தி அதாவது குஜராத், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு வங்கிகள் விடுமுறை. மே 24 புதன்கிழமை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மே 27 சனிக்கிழமை, 4 சனிக்கிழமை அதுவும். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக மே 28 ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஒரு நாட்கள் பூராமே வங்கிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ரிசர்வ் வங்கியான அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர 2 மட்டுமே வங்கிகளுக்கு விடுமுறை வரும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளிவந்திருக்குது. ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க.